அதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக, அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இஸ்லாமியர்களை ஒரு பேசு பொருளாக பயன்படுத்திக் கொள்கிறார். ஓவைசி எப்படி பயன்படுத்துறார் இஸ்லாமிய? ஓவைசி அதை விட பச்சை துரோகம் பண்றாருன்னு சொல்லுங்க. சிவசேனா வந்து பாராளுமன்றத்தில் நடக்கக்கூடிய பில்லுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டே அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, காங்கிரஸ் உடைய அந்த பிரஷர் காரணமா மகாராஷ்டிரால எங்க ஆட்சி போயிருமோ பயந்துகிட்டு அதே மாநிலங்களவையில வந்து வெளியே போறாங்க. பாதிக்கப்படுபவர்களை பாதிக்கப்பட்ட மனிதர் அப்படின்னு பார்த்தீர்களா? பாதிக்கப்பட்டவர் இந்து, இஸ்லாமியர், கிறிஸ்தவர். நீங்க பாப்பீங்க, மனிதர்கள் என்று பார்க்கிறதா இருந்தா பாகிஸ்தானில் உள்ள பொதுவான மக்களை மனிதர்களை பார்ப்போம். பாகிஸ்தான் அகமதியர்களை எப்படி பாக்குறீங்க? பாதிக்கப்பட்டவருடைய சாதி என்ன, மதம் என்ன, இனம் என்ன, மொழி என்ன, கலாச்சாரம் என்ன, பண்பாடு என்ன பார்ப்பதனால தான் பாதிக்கப்பட்டவரை பார்க்காமல் அவர் முகமூடி வச்சிடுறீங்க. இது வந்து காங்கிரஸ் திமுக உடைய வாதம். ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்குவாலிட்டி. இந்த ரைட் டு ஈக்குவாலிட்டி என்பது இந்தியாவுக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய அகதிகளை பத்தி பேசல. ஆர்டிகல் 21 வாழும் உரிமை சொல்லுது. சொல்லுது அந்த வாழும் உரிமை, மனிதர்களுக்கான வாழும் உரிமை. இலங்கையில வந்து சிங்களவர் ஒருவர் பாதிக்கப்பட்டுட்டார், அந்த நாட்டில் அவர் வாழ விருப்பம் இல்லை, அதில் அவர் பாதிக்கப்பட்டார்னா இந்தியாவில் தமிழகத்தில் இடம் இருக்காது. நேபாளம் இருக்கு, பூட்டான் இருக்கு, நேபாளத்துல முஸ்லீம்கள் இல்லையா? அதாவது இதன் பிறகு வருபவர்களை எப்படி பார்ப்பார்கள்? பாதிக்கப்பட்ட அகதியா பார்ப்பீர்களா, அல்லது சட்டப்படி இல்லீகல் இமிகிரண்டா பார்ப்பீங்களா, அல்லது இந்து, இஸ்லாமியர், கிறிஸ்தவர் பார்சின் பார்ப்பீங்களா? மத்திய அரசு இதை வெளிப்படையாக சொன்னால் மத ரீதியாக வேற ஏதாவது பிரச்சனை வருமானு யோசிக்கலாம். அங்க உள்ள பாதிக்கப்பட்ட மக்களை மக்களாக பார்ப்போம், ஆனால் உள்ள நுழையக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் மக்களா பார்க்கல. பாதிக்கப்பட்டதுல இந்த ஆறு சமயத்தவர்கள் மட்டும்தான் சேர்க்க போறீங்க. வணக்கம் அன்பு நண்பர்களே, இது உங்கள் ஆதன் தமிழ் வழங்கும் பெரிதினும் பெரிதுகள் நிகழ்ச்சி. நான் உங்கள் அருள்மொழிவர்மன். இன்றைய நமது பெரிதினும் பெரிதுகள் நிகழ்ச்சியில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு ஏகத்துவ பிரச்சார ஜமாத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய திரு வேலூர் இப்ராஹிம் இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு பெரிதினும் பெரிதுகள் நிகழ்ச்சி. ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இந்தியா முழுக்க ஒரு பேசுபொருளை உருவாக்கிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் அதிக பெரும்பான்மையோடு நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்திருத்த மசோதா, அதுதான் குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அந்த சட்டத்திருத்த மசோதாவில் தமிழர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் இடம்பெறலை. குறிப்பாக ஒரு மூணு நாடுகளை மட்டுமே எடுத்து வச்சிருக்கிறதுங்கிறது வந்து ஜனநாயகத்திற்கும் இந்தியாவுடைய மதச்சார்பின்மைக்கும் எதிரானது, ஆபத்தானது அப்படின்னு பல இஸ்லாமிய அமைப்புகள், தமிழ் அமைப்புகள் போராட்டிருக்கிற இந்த நேரத்தில் அதை ஆதரித்திருக்கிறார் திரு வேலூர் இப்ராஹிம். எதற்காக ஆதரிக்கிறார்? அதாவது எல்லாரும் ஒரு கருத்தை சொல்கிறாங்க, அதனால் நாமும் அதே கருத்தை சொல்லுவோம்னா, இது வந்து ஆட்டு மந்தை கூட்டமாகத்தான் இருக்கணும். இயல்பாக ஆட்டு மந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடு முன்னால் போனால் பின்னால் உள்ள எல்லா ஆடுமே போகும். இப்போ நாம் ஆட்டு மந்தை கூட்டம் இல்லை, இந்திய தேசத்தை பொறுத்தவரை எல்லோருக்கும் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை, எல்லா மக்களுக்கும் உண்டான உரிமையை இந்த தேசம் தந்திருக்கிறது. இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் கொடுத்துருக்கு. அப்போ அந்த அடிப்படையில் என்ன சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்திற்கான கருத்தை சொல்லணுமே தவிர, நம்மை யாரோ ஒருவர் இயக்கி அந்த கருத்தை தான் நாங்கள் முன்வைக்கணும் அப்படின்னா, அப்போ எங்களுக்கான சுய உரிமை, எங்களுக்கான தற்சார்பு நிலை இல்லாமல் போயிடும். இன்றைக்கி இஸ்லாமியர்கள் குறிப்பாக தமிழக முஸ்லீம்களுடைய நிலை எப்படி இருக்குன்னா, பெரும்பாலும் அமைப்பு இயக்கம் சார்ந்து தான் இன்றைக்கு பரவலாக இருக்கிறாங்க. அதற்கு என்ன காரணம்னா, அரசு நமக்கு எதிராக இருக்கிறது, ஆளும் வர்க்கம் நமக்கு எதிராக இருக்கிறது, அப்போ ஏதாவது ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுதுதான் நமக்கான பாதுகாப்பு இருக்கும் என்ற ஒரு சொல் புத்தியை ஆழமாக பதிய வைக்கப்பட்டதனால் இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் ஏதாவது ஒரு அமைப்பில் இருக்கிறாங்க. இப்போ அதில் இருப்பதனால பிரச்சனை கிடையாது. அந்த அமைப்பின் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கு அமைப்பின் தலைவர்கள் எல்லோருமே இந்த சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக ஏதாவது பாடுபடுகிறார்களான்னு கிடையாது. அவர்களுடைய முன்னேற்றம், அவர்களுக்கு ஒரு ரெண்டு எம்எல்ஏ சீட்டு கிடைக்குமா, ஒரு எம்பி சீட்டு கிடைக்குமா, அதற்கு எப்படி மக்களை சேர்ப்பது, அவர்களை எப்படி உணர்வு பூர்வமாக தூண்டுவது, அரசுக்கு எதிராக தூண்டினால்தான் மக்கள் ஒன்று சேருவாங்க, இயல்பாக அதுதானே. அப்போ அரசுக்கு எதிரான அந்த வன்முறை போக்கோ அல்லது அது சம்பந்தமான கருத்தியலே உருவாக்கணும். இயல்பாக அப்படி உருவாக்கணும்னா வெறுமனை முஸ்லீம் அமைப்புகள் மட்டும் உருவாக்கினால் அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறாது. அப்போ இதை யார் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்றால், இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக, அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இஸ்லாமியர்களை ஒரு பேசு பொருளாக பயன்படுத்திக் கொள்கிறார்.
அதே போன்று கடந்த 70 ஆண்டு காலமாக முஸ்லிம்களுடைய வாக்கு வங்கியை மட்டுமே பயன்படுத்தி தொடர்ந்து பச்சை துரோகம் செய்த காங்கிரஸ், இவர்களும் எங்களை வந்து பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஓவைசி எப்படி பயன்படுத்துறாரு இஸ்லாமிய? ஓவைசி அதை விட பச்சை துரோகம் பண்றாருன்னு சொல்லுவேன். முதல்ல இவங்க ரெண்டு பேரும் செஞ்சதை சொல்லிட்டு அப்புறம் ஓவைசிக்கு போகலாம். அப்ப இவங்க ரெண்டு பேரும் தமிழகத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, மத்திய அரசில் என்ன முடிவெடுக்கப்பட்டாலும் அந்த முடிவை பேசுபொருளாக மக்கள் மத்தியில் கருத்தியலாக வைப்பதற்கு முன்னால் எடுத்த எடுப்பிலேயே வந்து எதிர்க்கணும் அப்படின்ற மனநிலை முஸ்லிம்களுக்கு உருவாக்கி இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த பில்லை பொறுத்த வரைக்கும் மக்களவையில ஒரு பெருமளவு ஆதரவோடும் மாநிலங்களவையிலும் கூட ஓரளவு ஆதரவோடும் தான் வெற்றி பெற்று இருக்கிறது. இப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ஒரு பெரிய ஆச்சரியமான சம்பவம் அதுல நடந்துச்சு. சிவசேனா வந்து பாராளுமன்றத்தில் நடக்கக்கூடிய பில்லுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டே அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, காங்கிரஸ் உடைய அந்த பிரஷர் காரணமா மகாராஷ்டிரால எங்க ஆட்சி போயிருமோ பயந்துகிட்டு அதே மாநிலங்களவையில வந்து வெளியே போறாங்க. அதாவது ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லை நிலையை எடுத்து வெளியே போகக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, ஆட்சி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர இந்த பில் இவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை பேசுகிறதா? சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குடியேறக்கூடிய இந்த திருத்த மசோதா என்பது எதை பேசுகிறது அப்படின்னு நம்ம அடிப்படையா பார்த்தோம்னா, இது முஸ்லிம்களுக்கான பில்லுன்னு சொல்ல முடியாது, முஸ்லீம் அல்லாதவர்களுக்காக மதம் சார்ந்த பில்லுன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்ல முடியாதுன்னு? ஏன் அப்படி சொல்ல முடியாது அப்படின்னா, இதுல பொதுவா இந்தியாவை பற்றி பேசப்படவே இல்லை. இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் இல்ல இந்தியாவில் உள்ள இந்துக்கள் இல்ல இந்தியாவில் உள்ள பௌத்தர்கள்னு இது பேசப்படவே இல்லை. இந்த மசோதா என்ன பேசுதுன்னா, இந்தியாவிற்கு வெளியே உள்ள பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் போன்ற இந்த நாடுகள், இந்த நாடுகளில் சிறுபான்மையினர் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த பாதிக்கப்படக்கூடிய சிறுபான்மையினர் அங்கு யாரா இருக்கிறாங்க? மனிதர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இல்ல அதுல அதாவது மனிதர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இல்ல அப்படி நம்ம ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, பங்களாதேசத்துல நஸ்ரீன் அப்படிங்கிற ஒரு பெண் பாதிக்கப்பட்டவங்க இஸ்லாமியர் தான். தஸ்லீமா நஸ்ரீன், தஸ்லீமா, அவங்க தங்களை இஸ்லாமியரா அடையாளப்படுத்தல. நான் என்ன கேக்குறேன்னா, பாதிக்கப்படுபவர்களை பாதிக்கப்பட்ட மனிதர் அப்படின்னு பார்ப்பீர்களா, பாதிக்கப்பட்டவர் இந்து, இஸ்லாமியர், கிறிஸ்தவர் நீங்க பாப்பீங்களா? இதுல என்ன பாக்குறாங்க அரசாங்கம் என்ன பார்க்கல? நான் கேக்குறது உங்களுக்கு பாருங்க. நாமும் என்ன பாக்குறோம் அப்படின்னா, பாதிக்கப்பட்ட மனிதர்கள் பாக்குறதா இருந்தா உலகம் முழுக்க பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். எல்லாரும் வாங்க வாங்கன்னு சொல்லி இந்தியா வந்து வரவேற்று அமர வைக்குமே ஆனால் அவர்கள் வரக்கூடியவர்கள் என்ன மாதிரி மனநிலையில் வருவார்கள் முதல்னு பார்க்கணும். இந்த நாட்டுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு தீவிரவாத செயலை செய்வார்கள் அல்லது நாட்டை துண்டாக்குவதற்குண்டான காரியத்தை ஈடுபடுவார்கள், அவர்களே வாங்கன்னு சொல்லி எந்த பரிசோதனையும் இல்லாம மனிதர்களாக வாங்கன்னு சொன்னோம்னா, அப்ப அந்த மாதிரி ஒரு இழப்பை நாடு சந்திக்கும். அப்ப அதை மறுக்கிறோம். தமிழர்கள் உலக நாடுகள் முழுக்க குடியேறி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. தமிழர்களால எந்த நாட்டுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருக்குதா? ஏற்படலை. ஏன் ஏற்படலைனா, தமிழர்கள் அது போன்ற எந்த செயலையும் செய்ததாக, குறிப்பாக தமிழகத்தில் தமிழர்கள் பெரிய அளவுக்கு வன்முறையோ தீவிரவாத செயலோ செய்ததாக இல்லை. ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தவரை அது ஒரு தீவிரவாத மனநிலையில், குறிப்பாக தீவிரவாதிகளுக்கு ஊக்கம் அளித்து புகலிடம் கொடுக்கக்கூடியதாக, இந்தியாவை எந்த நேரமும் காஷ்மீரை நிம்மதி இல்லாமல் ஆக்கக்கூடிய, இந்தியாவிற்கு மத்தியில் பதட்ட சூழலை உருவாக்குவதற்கு, குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய அது போன்ற இளைஞர்களை தேர்ந்தெடுத்து ஒரு சில இளைஞர்கள் அதில் பலியாகிறாங்க. அப்ப அவர்களை பயன்படுத்தி இந்தியாவை அழிக்க நோக்கக்கூடிய, காஷ்மீரிலிருந்து பெரிய பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய பாகிஸ்தானை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? மனிதர்கள் என்று பாக்குறதா இருந்தா பாகிஸ்தானில் உள்ள பொதுவான மக்களை மனிதர்களை பார்ப்போம், அதுல தவறு இல்ல. பாகிஸ்தான் அகமதியர்களை எப்படி பாக்குறீங்க? பாகிஸ்தானுடைய அகமதியர்கள் என்பவர்கள் இஸ்லாம் என்ற கோட்பாட்டிற்கு கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறாங்க. அவர்கள் வந்து இஸ்லாமிய சிந்தனைக்கு மாறுபட்டு இருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரை பெரும்பான்மை முஸ்லிம்கள் அவர்களை இஸ்லாமிய வட்டத்திற்குள்ள வைக்கல. ஏன்னா அவர்கள் நபிகள் நாயகத்திற்கு பின்னாலும் பல்வேறு நபிமார்கள் வந்திருக்கிறார்கள் என்று இஸ்லாம் சொல்லாத கருத்துக்களை சொல்வதாக, சிறுபான்மையினர், ஆமா, பெருங்கொண்ட மக்கள் சொல்லுவதனால அவர்களை வந்து அங்குள்ள சிறுபான்மையினராகத்தான் பார்க்கிறாங்க. சிறுபான்மையினர் சேர்க்கல. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த நீங்க அப்படி கேட்டீங்கன்னா, அகமதியர்களை மட்டும் கேட்டீங்கன்னா, ரோஹிங்கியா முஸ்லீம்களை ஏன் சேர்க்கலன்னு? நீங்க ரோஹிங்கியா முஸ்லீமுக்கு அப்புறம் வரலாம், பாகிஸ்தானுக்கு ஒரு அகமதியர் ஏன் சேர்க்கல? அதாவது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இதுல என்ன மாதிரி நிலையை கொண்டிருக்குன்னா, ஏன் திரும்ப இவ்வளவு சிக்கல் வருதுங்க? எதனால இவ்வளவு சிக்கல் வருதுன்னா, பாதிக்கப்பட்டவரை பாதிக்கப்பட்டவராக பார்க்கக்கூடிய மனநிலை மாறி, பாதிக்கப்பட்டவருடைய சாதி என்ன, மதம் என்ன, இனம் என்ன, மொழி என்ன, கலாச்சாரம் என்ன, பண்பாடு என்ன பார்ப்பதனால்தான் பாதிக்கப்பட்டவரை பார்க்காமல் அவர் மீது முகமூடி வச்சிடுறீங்க. அதன் காரணமாகத்தான் இவ்வளவு சிக்கல் வருதுங்கிறது எதிர்ப்பாளர்கள் சொல்லக்கூடிய, இது வந்து காங்கிரஸ் திமுகவுடைய வாதம், அவங்க வாதம், அவங்க வாதம் வைக்கிறேன். இந்த வாதமே பொய்யானது. ஏன்னா அகமதியார்கள் என்பவர்கள் ஒரு வேறு மதம் என்று பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் ஒரு சொன்னாலும் கூட, சிறுபான்மையினர் இல்லையா, அவர்களை பொறுத்த வரைக்கும் அது நம்ம அரசு என்ன பாக்குது அப்படின்னு பார்த்தா, அவர்கள் உள்ள ஒரு பிரிவு,
அவர்களுக்கும் இஸ்லாமியருக்கும் மத்தியில் உள்ள பிறகு ஒரு உட்கட்சி மோதல் மாதிரி மதத்திற்குள்ளான மோதலாக பார்க்கறதே தவிர அவர்களை வேறு மதமாக இந்திய அரசு அங்கீகரிக்கல. இப்ப நாம இந்திய அரசு எப்படி அங்கீகரிக்கிறது என்ற நிலைப்பாட்டை பார்க்கணும். இது வெறும் பாஜக மட்டுமல்ல, இதற்கு முன்னால் இருந்த காங்கிரசும் அகமதியர்கள் என்பவர்கள் ஒரு தனி மதம் என்ற அங்கீகாரத்தை கொடுக்கல. அவர்கள் கொண்டு வந்ததுனால எதிர்ப்பு இருந்திருக்கிறோம், அது அது மாற்றுகிறது இல்ல. அங்கே அகமதியர்கள் சிறுபான்மையினராக கருதப்படுறாங்க ஏற்றுக்கொள்ற வேலூர் இப்ராஹிம் அவர்கள், இங்க இருப்பவர்கள் ஏத்துக்கல, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேள்வி வைக்கிறீங்களா? ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பார்வை இருக்கும். பாகிஸ்தானில் ஏற்றுக்கொண்ட அதே மனநிலையை இந்தியாவிலும் ஏத்துக்கணும்னு ஒரு கட்டாயம் கிடையாது. பாகிஸ்தானில் அவர்கள் வந்து சிறுபான்மை என்று ஒதுக்கப்படுவதனால இந்தியாவும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனநிலை இந்தியாவுக்கு தேவையற்றது. இந்தியாவுடைய மனநிலை என்னன்னா, அவர்கள் இஸ்லாமியர்களில் ஒரு பிரிவினர், அவர்களுக்கு மத்தியில் உள்ள இந்த பிரச்சனைகளை அவர்கள் முடிந்த அளவுக்கு இங்கே எப்படி ஜாதி ஏற்ற தாழ்வுகள் இருக்கோ, உயர்வு தாழ்வு இருக்கிறதோ, அது மாதிரியான பிரச்சனைகளாக இந்திய அரசாங்கம் பார்க்கிறது. அப்ப அந்த பார்வை இருப்பதனால பாதிக்கப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, அவங்க இஸ்லாமியர் தான், அதனால உள்ள வர இல்ல. ஒருவேளை அரசாங்கம் ஃபியூச்சர்ல அதை கன்சிடர் பண்ணி இல்ல, அவர்கள் சிறுபான்மையை தான் இருக்கிறாங்க, அவர்களையும் மத ரீதியாக பிரித்து தான் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமா அதை கன்சிடர் பண்ணி இந்திய அரசாங்கம் அவர்களையும் வரவேற்கும். உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல, அதெல்லாம் சொல்றேன். யாதும் ஊரே யாவரும் கேள் என்ற ஒரு மிக முக்கியமான உலக தத்துவத்தை உலகத்திற்கு கொடுத்த ஒரு இனமா அது தமிழ் இனம் இருக்கு, தமிழ்நாடே இருக்கு, யூஎன்ல பேசியிருக்கு, பல இடத்துல இருக்கு. ஆனா யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு ஐநாளெல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி மதத்தின் அடிப்படையிலேயோ அல்லது இவர்களை இந்த நேரத்தில் இப்படி பார்க்குறோம், இதன் பிறகு கன்சிடர் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சொல்லாடெல்லாம் சரியான ஒரு பார்வையாக பார்க்குறீங்களா? அதாவது இதையே காங்கிரஸ் செஞ்சிருந்தா இவ்வளவு பெரிய விமர்சனம் வந்திருக்காது. இல்ல, காங்கிரஸ் செஞ்சிருந்து எதிர்த்தா என்ன பண்ணிருப்பீங்க? அப்பயும் இந்த விமர்சனம் வந்திருக்காது. அப்பவும் என்ன சொல்லியிருப்போம்னா, இவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிரான போக்கு உள்ளவர்கள் பாஜக அப்படின்ற ஒரு நிலை தான் வந்திருக்கும். இப்ப பிரச்சனை பாஜக ஆதரிச்சிருக்கும் ஒரு இல்ல இல்ல, பாஜக ஆதரிக்குமா எதிர்க்குமான்றதை இப்ப நான் யூகத்தில் முடிவெடுக்க முடியாது. இதே செயலை காங்கிரஸ் செய்ததா இல்லையா நாம் என்ன கேட்கிறோம்னா, இதற்கு முன்னால் இதே மன்மோகன் சிங்கருடைய ஆட்சியில, இதே உள்துறை அமைச்சராக ப சிதம்பரம் அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் சீக்கியர்களும் இந்துக்களும் குடியுரிமை பெறுவதற்கு இங்கு வரலாம் அப்படின்னு பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது. உள்துறை அமைச்சர் இது சம்பந்தமாக ராஜஸ்தான் வரைக்கும் போய் ஏறக்குறைய 13,000 மக்களை வந்து அங்கே வந்த மக்களை வரவேற்று அரவணைத்த இந்த சம்பவங்களை எல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ பாஜக என்ன பண்ணுச்சு? அவர்களை எதிர்த்ததா? நீங்கள் எப்படி சொன்னீர்கள் சீக்கியர்கள் இந்துக்கள், பார்சிகளை ஏன் விட்டு விட்டீர்கள், இப்போ கிறிஸ்துவர்களை ஏன் விட்டு விட்டீர்கள் அப்படின்னு பாஜக கேட்டுச்சானே, கேட்கல. இப்போ இன்னைக்கு ஒருபடி மேலே போய் நீங்கள் சீக்கியர்கள் இந்துக்கள்னு சொல்றீங்க, பௌத்தர்கள் கிறித்துவர்கள் என்று பல்வேறு இஸ்லாம் அல்லாத பல்வேறு மதங்களை சொல்லுகிறார்கள். இஸ்லாம் அல்லாத என்று அந்த வார்த்தை ஒரு நெருடல் தான். அந்த நெருடலை புரிய வைக்க வேண்டும். அதற்கு வெறும் உணர்வுக்கான ஒரு காரணத்தை மட்டுமே சொல்லுவேயானால் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். நாம் என்ன பார்க்குறோம்னா, இப்போ நாம எல்லாம் சிந்திக்கிற மாதிரி நிச்சயமா பிரதமர் சிந்திக்க மாட்டாரா? ஒரு உள்துறை அமைச்சர் சிந்திக்க மாட்டாரா? ஒரு 25 கோடி இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் வாழும் பொழுது ஒரு ஏறக்குறைய 2 லட்சம் மக்கள் வந்து இது மாதிரி இஸ்லாம் அல்லாதவர்கள் இந்த அவர்களை ஒதுக்கப்படும் பொழுது அவர்கள் மனநிலை எப்படி இருக்கும்? இந்தியாவில் வசிக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இதற்கான எதிர்ப்புகள் எப்படி இருக்கும்? இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகள் என்ன மாதிரியாக ஒரு அரசியல் சூழல் ஏற்படுத்துவார்கள்? இதை வாய்ப்பை பயன்படுத்தி இஸ்லாமிய இளைஞர்களுக்கு மத்தியில் தீவிரவாத சக்திகள் எப்படி களமிறங்கும்? இதெல்லாம் பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் தெரியாமல் அவர்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுக்காமல் இருப்பாங்களான கிடையாது, இதனுடைய நாலேஜ்லாம் இருக்கும். ஆனால் ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் வேகமாக எடுக்க வேண்டி இருக்கிறது, அதில் எடுக்கிறாங்களே தவிர இது கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கான அழுத்தத்தை ஜனநாயக ரீதியாக நாம தரலாம். அதற்கான அழுத்தத்தை கடிதம் மூலமாக, நேரில் சந்திப்பதன் மூலமாக, குறிப்பாக அங்கு யார் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த இஸ்லாமிய மக்கள், அவர்களுக்கு ஒரு குழு, அவர்களுக்கு ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுத்து ஒருக்கு ஒரு முறைக்கு 2 முறை அவர்களுடைய சந்திப்புகளை புரிய வைக்கலாம், நீதிமன்றத்தை நாடலாம், ஜனநாயக ரீதியாக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் வன்மமாகவே பாஜகவை எதிர்க்கணும், வன்மமாகவே வந்து பிரதமர் மோடியை எதிர்க்கணும், அவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் என்ற இந்த போக்கை மிக கடுமையாக காங்கிரஸ் முன்னெடுத்து கொண்டிருக்கிறது, இங்க திமுக முன்னெடுக்குது. அப்ப இது வந்து பச்சை அயோக்கியத்தனம், இவர்கள் செய்த துரோகத்தை போன்று பாஜக செய்யலை என்பதை நான் வாத ரீதியாக மட்டுமல்ல புள்ளி விவரமாக என்னால் நிரூபிக்க முடியும் என்பதனால்தான் நாம் இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறோம். இன்னொரு விஷயமும் கூட நான் கேட்கணும் எண்ணி இருந்தேன். பாகிஸ்தானில் நீங்க சொல்லக்கூடிய அதே போல வந்து ஷியா முஸ்லீம் சண்டை பிரிவினர் 2 பேர் இருக்காங்க. அதுல ஷியா பிரிவினரும் ரொம்ப மத ரீதியாகவே அவங்க பாதிப்புக்கு உள்ளாகிறான்னு வச்சுப்போமே, அவங்க பாதிக்கப்பட்டவங்களதான் உலக அரங்கில பார்க்கப்பட்டு இருக்காங்க. அப்ப அவர்களும் இங்க வர முடியாது. இதை பொறுத்த வரைக்கும் நீங்க வெறும் பாகிஸ்தான் குறுகி பார்க்க முடியாது. பாகிஸ்தானில் அந்த மாதிரி ஷியாக்கள் சன்னிக்கல, சன்னி மக்கள் அதிகமான பிரச்சனை இல்லாமல் இருக்கிறாங்க. ஷியாக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அதுக்கு நேர் எதிராக நீங்க ஈரானை பார்க்கணும். ஈரானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுறாங்க. அது மாதிரி இருக்கு. இது வந்து என்னன்னா, இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு சில விஷயங்களை புரிந்து கொள்வதில் உள்ள அந்த குழப்பங்கள் தான் அவர்கள் நேரெதிராக நிற்கிறார்கள். இப்போ இதுதான் பிரச்சனை. அப்போ இந்த பிரச்சனையை கருத்தியல் ரீதியாக புரிய வைத்து ஷியாக்கள் சன்னிக்களாக மாறிவிட முடியும், அல்லது அவர்கள் விளக்கமாக புரிய வச்சாங்கன்னா இவங்க அவங்களா மாறிவிட முடியும்.
அப்போ இஸ்லாமியர்களை பொறுத்தவரை இது கருத்தியல் ரீதியாக ஷியா மக்களிடத்திலும் பேசி இது இஸ்லாம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் தவறாக இந்த மார்க்கத்தில் இந்த வசனங்களை தவறாக புரிஞ்சிருக்கிறீங்க, நபிகள் நாயகத்தினுடைய இந்த செய்திகளை தவறாக புரிந்திருக்கிறீங்க, நபிகள் நாயகத்தை வைக்க வேண்டிய இடத்தில் அவர்களுடைய மருமகன் அலி அவர்களை ரலியல்லா அவர்களை வைக்கிறீங்க அப்படின்னு பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் பெருமக்கள் புரிந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அது அடக்குமுறைன்னு சொல்ல முடியாது, அது கருத்தியல் போர் அப்படின்னு வேணால் சொல்லலாம். இது கருத்தியலை தாண்டி எல்லா மதங்களிலும் சில குழுக்கள் வன்முறை சிந்தனையில் இருக்கத்தான் செய்வார்கள். அது பொருளாதார ஆதாயமாக இருக்கலாம், அரசியல் ஆதாயமாக இருக்கலாம், வெளிநாட்டு தூண்டுதலாக இருக்கலாம், அதெல்லாம் தவிர்க்கவே முடியாது. ஏன் சண்டை நடக்குது? சண்டை நடக்காமல் இருக்க முடியாது. நாம் ஒப்பீட்டளவில் பார்க்கும் பொழுது பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த நாடையும் இந்தியா ஒப்பீட்டளவு பார்க்கும் பொழுது இங்கு இஸ்லாமியர் உட்பட எல்லா மக்களும் அமைதி, நல்லிணக்கமாக, சகோதரத்துவமாக ரொம்ப இயற்கையான ஒரு சூழல் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அதுக்காக இங்கே பிரச்சனை நடக்கலன்னு சொல்ல வரல. இங்கே ஒரு சில தீய சக்திகள் இந்து மக்கள் பெயரை கொண்டும் இஸ்லாமியர்களை தாக்குறாங்க. இஸ்லாமியர்கள் பெயரை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு சில தீய சக்திகள் அப்பாவி இந்துக்களை தாக்கக்கூடிய ஒரு வன்மமான நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்டித்து அவர்களை ஒதுக்கணுமே தவிர அவங்களுக்கு மத அடையாளம் கொடுத்துடக்கூடாது. அவர் இந்து செஞ்சிட்டாருன்னு அவர் இந்துத்துவம்னு சொல்லிட தேவையில்ல, இவர் இஸ்லாமியர் செஞ்சிட்டாரதுக்காக அவர் இஸ்லாமிய தீவிரவாதி என்ற முத்திரையும் தேவையில்லை. இவர்கள் இந்த சமூகத்திற்கு எதிரானவர்கள், அவர்களை புறக்கணிக்கணும், அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் எந்த மதமாக இருந்தாலும் அப்படின்ற ஒரு நோக்கம் பார்க்கணும். அது இந்தியாவில் இருக்குது. ஒரு சில பேர் வேண்டுமானால் திடீர்னு முஸ்லீம்கள் பாகிஸ்தானுக்கு போங்கன்னு சொல்லலாம், முஸ்லீம்கள் என்றால் வந்து நீங்க அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலாம். மத்திய அரசு அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கிறதா, பிரதமர் அப்படி பேசுறாரா அப்படின்றத நம்ம பார்க்கணுமே தவிர, பிரதமர் அவையில் ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா காங்கிரஸ்லயும் பேசியிருக்கிறாங்க. இப்ப கூட காங்கிரஸ்ல இருக்கும் பொழுது அதுல ஒரு மூத்த தலைவர் பிரதமரை ஆதரிக்கிறாரு. காங்கிரஸ்ல உள்ளவரு, மத்திய அமைச்சரா இருந்தவரு, அவர் பேர் சொல்ல நான் விரும்பல, பிரதமரை ஆதரிச்சு வெளிப்படையா பேசுறாரு. வடகிழக்கு மாகாணங்கள்ல பிஜேபிக்காரங்களை எதிர்த்துக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க. அப்ப எப்படி இது? அதனால நாம என்ன பாக்கணும்னா, ஒரு பிரதமர் சொல்லக்கூடிய கருத்து தான் அபிஷியலான கருத்து. ஒரு நாட்டின் உள்துறை அமைச்சர் சொல்லுகிறாருன்னா அது அபிஷியலான கருத்தை தவிர, ஒரு எம்பி பேசிட்டாரு இல்ல ஏதோ ஒரு மாநிலத்துல எம்எல்ஏ பேசுறாங்கன்னா அவர்கள் கட்சியை வளர்க்கவோ அல்லது ஏதாவது அவர்கள் சுய பயன்பாட்டுக்கோ இல்ல விளம்பரத்துக்கோ எதையாவது பேசிட்டு போவாங்க. எதிர்ப்பவர்கள் சுயலாபத்திற்காக பேசுறாங்க, பண்ணுவாங்க. அது தேச நலன், தேச ஒற்றுமை பார்க்கக்கூடிய எந்த இந்துவும் எந்த முஸ்லீமும் அதை புறக்கணிச்சுட்டு நம்ம எல்லாம் தொப்புள் குடி உறவுகள். இது ஒரு 300 வருஷத்துக்கு முன்னால, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னால நம்ம மாமா மச்சான், அண்ணன் தம்பி, சித்தப்பா பெரியப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இங்க எங்க வந்து மதம் பிரிக்க முடியும்? இங்க வந்து எப்படி ஒரு தீவிரவாதம் நம்மளை பிரிச்சிட முடியும்? இங்க எப்படி ஒரு குண்டு வெடிப்பு நம்மளை பிரிச்சிட முடியும்? முடியவே முடியாது. நாங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இந்த தேசத்தின் நலனை முன்னிறுத்துவோம். இஸ்லாமியர்கள் இந்துக்கள் ரெண்டாவது வச்சுக்குவோம், முதல்ல நான் இந்தியன், இந்தியனாக நான் ஒன்று சேர்ந்து இந்த தேசத்தின் வளர்ச்சிக்கு பாடுபடுவேன் அப்படின்னு முஸ்லீம்களும் இன்னைக்கு தயாராயிட்டாங்க, இந்து மக்களும் தயாராயிட்டாங்க. அதனால மத அரசியல் எடுபடாது இந்தியாவை பொறுத்தவரை, நீண்ட காலத்துக்கு எடுபடாது. நிச்சயமா இப்ராஹிம், ரொம்ப தெளிவா இறுதியில வந்து யாரும் வந்து இங்க மத ரீதியா பிளவுபடக்கூடாது, எல்லோரும் இந்தியர் அப்படிங்கிற ஒரு ஒற்றை நோக்கில தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தை பதிவுபடுத்தீங்க. கூடுதலா உங்களுடைய பேசுற ஒரு அழகான விஷயத்தை குறிப்பிட்டிருந்தீங்க, இந்த ஈழத்தமிழர்களும் மியான்மரை சேர்ந்த ரோஹிஞ்சா இஸ்லாமியர்களும் கருணை அடிப்படையிலாவது பரிசீலனை கண்டிப்பா மத்திய அரசுக்கு நாங்க கடிதமும் எழுதுவோம். நிச்சயமா மத்திய அரசு கன்சிடர் பண்ணுவாங்க, இவங்க ரெண்டு நிலையையும் கன்சிடர் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு மத்திய அரசின் மீது இருக்கிறது. இந்த மத்திய அரசு என்பது இஸ்லாமியர்களுக்கு செய்யக்கூடிய இந்த நலத்திட்டங்களை எங்களுடைய ஜமாத்தின் மூலம் இன்றைக்கு தமிழகம் முழுக்க நாங்கள் எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய்கிட்டு இருக்கோம் எங்களுடைய பிரச்சாரம். அதனால் எங்களுக்கு உயிருக்கான ஆபத்து இருக்கிறது, பல்வேறு கொலை மிரட்டல்கள், உயிர் தாக்குதல் பெரிய அளவுக்கு நாங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அதை தாண்டியும் கொண்டு போவதற்கு காரணம் என்னென்னா, பெரும்பாலான இஸ்லாமிய மக்கள் ஒரு சில முஸ்லீம் அமைப்புகளுடைய பிரச்சாரத்தை நம்பி மத்திய அரசை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அது பொய் என்பதை நாங்கள் நிரூபித்து இஸ்லாமிய மக்களை பெரிய அளவுக்கு வென்றெடுத்து மத்திய அரசுக்கான ஆதரவாளர்களாக நிச்சயமாக இஸ்லாமிய சமூகத்தை இந்தியா முழுக்க நாங்கள் உருவாக்குவோம். அதற்காக தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நிச்சயமா இப்ராஹிம், யாதும் ஊரே யாவரும் கீழ் என்று உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்த தத்துவத்தை இந்தியாவும் பின்பற்றட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்கோம். உங்களுடைய அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களையும் வருகையும் பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு பெரிதலும் பெரிதிகள் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன்.